நீங்க அப்லோட் பண்ணுங்க சார், நமக்கான கூட்டம் நம்மளை பார்ப்பாங்க. சலியா ப்ரோ? வலி ப்ரோ. ஓ, நீ வலி ப்ரோ? என்ன மூக்கில் பைக் ஓட்டுனு? சந்தோஷமாக இருக்கு ப்ரோ. அடுத்தவங்க காசில் வாங்கி பிடிச்சா அப்படி தான் ப்ரோ இருக்கும். என்ன ப்ரோ சொன்னீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. ரொம்ப வருஷமாகவே சிங்கிளாகவே இருக்கேன் ப்ரோ. எனக்குன்னு யாருமே இல்லை ப்ரோ. நான் இருக்கேன், டோன்ட் வரி ப்ரோ. ஏச்சி, அது இல்லை ப்ரோ. குஜிலிங்களோட குச்சாலாக இருக்கணுமா? ஆமாம் ப்ரோ. மாயாஜாலில் மார்னிங் ஷோ போய் மஜாவாக இருக்கணுமா? ஆமாம் ப்ரோ. எஸ்டிஆர் பின்னாடி விடாமல் சுற்றிட்டு இருக்க கூல் சுரேஷ் மாதிரி பொண்ணுங்களும் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ரியல் வேர்ல்டையும் சந்தோஷமாக இருக்கணும்னா மாதம் ஒரு ஃபிகரை உஷார் பண்ணும் ப்ரோ. அப்போ தான் நம்மளை மாதிரி சிங்கிளாக சுற்றிட்டுருக்க 90s கிட்ஸை மதிப்பாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்களெல்லாம் நாம தான் ப்ரோ பார்த்துக்கணும். ஏன் ப்ரோ? ஏன்னா நம்ம மூஞ்ச வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க ப்ரோ. கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? இப்போ தான் புரிஞ்சுதா ப்ரோ? நமக்கான ஃபிகரை நாம தான் ப்ரோ ஷேர் பண்ணணும். ஆமாம் ப்ரோ, நமக்கான ஃபிகரை நாம தான் ஷேர் பண்ணணும். நமக்கு ஹெல்ப் பண்ண கூட பிறந்தவன் வரமாட்டான், ஸ்கூலில் ஒன்றா படித்தவனும் வரமாட்டான், பாரில் ஒன்றா குடித்தவனும் வரமாட்டான். ஏஜ் பார் ஆயிடுச்சு, ஒயிட்டு ஹேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி, டீனேஜ்லேயே ஓல்ட் ஏஜ்ன்னு சொல்லி நம்மளை ஓரமாக உட்கார வச்சிருவானுங்க ப்ரோ. நமக்கான ஃபிகரை நாம தான் ப்ரோ உசார் பண்ணணும். பின்ன நானாடா உசார் பண்ணி தர முடியும்? டோப்ப மூக்கா, உங்ககிட்ட மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளோ பொண்ணுங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது? எல்லாம் கிருபை. அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பார்க்கு, பீச்சு, பப்பு, பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணுறீங்க? வைத்தறிச்சல் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்கள் வேணால் கூட வரீங்களா? ஒன் செக். ரீது, ரீது, ஐ வில் கால் யூ பேக். என்ன ஒர்க் ப்ரோ? பாய் பெஸ்டியாக இருக்கும் ப்ரோ. பாய் பெஸ்டினா? அட, அடிக்கடி அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு வருவாளுங்க. அப்பப்போ அக்கை போட்டு அவளுங்களை அமைதிப்படுத்தணும். காலையிலேருந்து நைட்டு வரலாம் காதில் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாளுங்க. அதெல்லாம் சுருட்டை பிடிச்சி தூக்கி போகிற மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ப்ரோ. பீஸா சாப்பிட்ணும், ஃபீனிக்ஸ் மாலுக்கு போகணுன்னு வாளுங்க. கூட போகணும், டீ சாப்பிட்ணும் போல இருக்குது, டீ நகர் வரியான்னு கூப்பிடுவாளுங்க. கூட போகணும், பர்ச்சேஸ் பண்ண பாரிஸ் தான் போகணுன்னு அடம் பிடிப்பாளுங்க. அப்பையும் கூட போகணும். என்ன தான் அவளுங்க வியர்டாக வெறுப்பேற்றினாலும் டயர்டே ஆகாமல் கூடவே சுற்றிட்டுருக்கணும் ப்ரோ. அப்போ அவங்க என்ன பண்ணாலும் கூடவே ஓடாமல் இருக்கணுமா ப்ரோ? கடைசி வரைக்கும் கூடாமல் கூடவே இருக்கணும் ப்ரோ. அதுதான் பாய் பெஸ்டி. இந்த மாதிரி பாய் பெஸ்டியாக இருக்குது தப்பு இல்லையா ப்ரோ? இப்படி தின்னுட்டு தின்னுட்டு புஸ்டியாக இருக்கிறதுக்கு பாய் பெஸ்டியாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ. எதற்கும் துணிந்தவனாக இருக்கணும் ப்ரோ. இந்த உலகத்தில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது ப்ரோ. ஒருத்தன் ஒரே வீட்டில் 8 பொண்ணுங்களோட வாழ்ந்து அதை நியாயப்படுத்தி காமிச்சிட்டான்னா அது சரி, உலகமே சேர்ந்து அவனை பேட்டி எடுக்கும். பண்ணலன்னா அது தப்பு, உலகமே சேர்ந்து அவன் போட்டி எடுக்கும். அவ்வளோதான் ப்ரோ. இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா அசிங்கப்படுத்திடுவாங்களே ப்ரோ. பொண்ணுங்கக்கிட்ட போய் அதை பண்ணாத, இதை பண்ணாத, ரீல்ஸை போடாத, ஹைட்டாக காலில் ஹீல்ஸை போடாதன்னு சொன்னால் காண்டாவாங்க ப்ரோ. இதே நீ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு ரீல்ஸை போடு, அதுக்கு நீ ஏன் லைக்ஸை போடு, அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு விசிலை போடு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தெரியாதானமாக தோளில் லைட்டாக கையை போடு. சீரியஸாகவே ஏற்றுக்க மாட்டாங்க ப்ரோ. கரெக்டாக பிளான் பண்ணால் பெஸ்டியாக பெஸ்ட்டான லைஃப்பை வாழலாம் ப்ரோ. ஏண்டா என் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டேன். எத்தனையோ பசங்களோட லவ்வை பிரேக்கப் பண்ணி விட்டது என்ன வந்தான் ப்ரோ. அட குட்ட குழப்பிக்குள்ளே வாத்தேன். அதில் ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு என் சட்டையை பிடிச்சி காரி துப்பி, எங்கள் லவ்வை அட கெடுக்கிற, வாழ்க்கையில் உனக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காதுறான்னு சாபம். அப்படியா? உன் மொபைலை கூட வாழை தவிர வேறு எந்த பொண்ணு கூட நீ பேசலைன்றது உண்மையாக இருந்தா இந்த சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு தெரிச்சு ஓடி போயிட்டான். மொபைல கொடு, சாபத்தை விடு. ஒரு காலத்தில் ப்ளே பாயின் சொல்லிட்டு இருந்தவங்களாம் செஞ்ச புத்திசாலித்தனமே தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு பெஸ்டின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டே தான். பெஸ்டி தான் ப்ளே பாய், ப்ளே பாய் தான் நெஜ பெஸ்டி. லெஜெண்ட் சரவணா. பொண்ணுங்களுக்கு காண்டானா சண்டை போடுறதுக்கும்
நைட் லவ் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும்போது கேப்பில் பிரேக்கப் பண்ணுறதுக்கும் தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. மற்றபடி பெஸ்டி தான் எல்லாமே. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பெஸ்டிஸ் ப்ரோ. இதை வந்துட்டேன் ப்ரோ. அப்போ நம்ம எல்லாரும் சாத்தானின் குழந்தைங்களா ப்ரோ? நோ ப்ரோ, குட்டி சாத்தானின் குழந்தைகள் ரப்பா பாப்பேன்.